எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சது ஆனாலும் நாங்க கூட்டணி தர்மத்தை முழுமையா பின்பற்றி நடந்தோம் கூட்டணி கட்சிகளுக்கும் இடமளிச்சு எல்லாரோடவும் ஒத்துமையா செயல்பட முயற்சி செய்கிறோம் இன்னைக்கும் அரசு நடத்தும் போது எல்லாரோட ஆலோசனைகளையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு செய்கிறோம் எல்லா முடிவுகளும் ஒப்புதலோட தான் எடுக்கப்படுது ஆனா ஒரு விஷயம் உண்மை மாநில அளவில் ஒரு வகை அரசியல் இருக்குது நம்ம கூட்டணி கட்சிகளும் வளர்ச்சி அடையணும் இதை அவங்களும் விரும்புவாங்க அவங்க வளர்ச்சியை நாங்களும் விரும்புகிறோம் நாங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட்டணி கட்சிகள் அவங்கள பணையை வச்சு நாங்கள் வளரணும்னு நினைக்கல அது எங்கள் விருப்பம் இல்லை ஆனால் காங்கிரஸ் கதையே வேற அவங்க கூட எத்தனை கட்சிகள் இணைஞ்சிருக்குனாலும் பார்த்தீங்கன்னா இதுதான் கூட்டணியோட சிறப்பம்சமே காங்கிரஸ் கூட்டணி அதில் எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ்லேருந்து வெளியேறி காங்கிரஸுக்கு எதிராக குரல் கொடுத்து வெளியேறினவங்களாக இருப்பாங்க இல்லை காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கத்திலிருந்து தோன்றினவங்களாக இருப்பாங்க இப்போ எல்லாருமா காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்கன்னா காங்கிரஸ் முதல்ல அவங்கள காவு வாங்கிரும் அவங்கள கபலீகரம் செஞ்சிடும் அவங்க காலி ஆனால் எங்கள் நிலைமையே வேற எங்கள் கூட யார் இணையறாங்களோ அவங்க வளர்றாங்க மலர்றாங்க மேன்மை அடையறாங்க நாங்கள் மேற்கொள்கிற முயற்சி என்னன்னு சொன்னால் எங்கள் கூட்டணி கட்சிகள் வளரணுங்கிறது தான் அங்கே இங்கே ஏதாவது சின்ன எதிர்பார்ப்பு யாருக்காவது இருந்தா அழுத்தம் கொடுக்கறதால ஆதாயம் கிடைக்கும்னு நினைக்கலாம் ஆகையால் அந்த வழியை பின்பற்றலாம் சிலர் உட்கார்ந்து பேசினா சாதகமா இருக்கும்னு நினைச்சு அந்த வழியை பின்பற்றலாம் அரசியல் கட்சிகளுக்கு பிரத்யேகமான இயல்புகள் இருக்கு எங்க முயற்சி என்னன்னு சொன்னா எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போவது அவங்க கருத்துக்களை கேட்பது எல்லார் கருத்துக்களையும் ஏத்துக்கிட்டு தீர்மானம் செய்வது மேலும் தேசத்துல ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கு இல்லையா அந்த வகையில வட்டார எதிர்பார்ப்புகளுக்கு மகத்துவம் அழிச்சே ஆகணும் நான் இதுல உறுதியா இருக்கேன் இத கவனத்துல கொள்ளாம தேசத்தை கண்டிப்பா முன்னேற்றவே முடியாது ஏன்னா இதோட மகத்துவம் பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆகையினால் பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி விஷயங்களில் அதிக வெற்றிகரமானதாக இருக்குது